Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு ஹெல்தியான குக்கும்பர் ஜூஸ் பார்க்க போறோம். நம்ம குக்கும்பர்ல நிறைய ஃபைபர்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இருக்கு. மேக்ஸிமம் இதுல வாட்டர் கண்டென்ட் தான் ಜಾஸ்தியா இருக்கு. weight lossக்கு ரொம்ப நல்லது. அதனால குக்கும்பரை யூஸ் பண்ணும்போது தோலை வந்து நீக்காம அப்படியே சேர்த்து யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது ஒரு ஹெல்தி ட்ரிங்க். காலையில எந்திரச்சோனே எம்டி ஸ்டமக்ல இது சாப்பிட்டோம் அப்படினா நமக்கு உடம்பு ஆகும் வயிறு சம்பந்தமான எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போ சில குழந்தைகளாக இருக்கட்டும் நமக்காக இருக்கட்டும் சில நேரம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். பழமோ எது சாப்பிட்டாலும் கிளியர் ஆகாது. ஆனால் இந்த ஜூஸ் நீங்கள் குடிக்க குடிக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராப்ளமே இல்லாமல் ஆயிரும். வயிறு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரெண்டாவது நல்லா பசிக்கும். அதே மாதிரி காலையில் எம்டி ஸ்டமக்கில் நம்ம குடிக்கிறதுனால உடல் பருமனோ நம்ம குண்டாகிறதோ பெலி ஃபேட்டோ வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இதை நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு இதை வந்து அனுப்புகிறேன் இந்த வீடியோவை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் இதில் வச்சுருக்கேன். ஒரு வெள்ளரிக்காய் வேணும், அப்புறம் ஒரு லெமன், லெமனில் இவ்வளோ போட்டால் போதும், அப்புறம் ஒரு பீஸு இஞ்சி, அப்புறம் நான் நாலு பேர்த்துக்கு செய்கிறதுனால நாலு பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு கையளவுக்கு புதினாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஜூஸ் ஆக்கிக்கலாம். அதுக்கு ஓகே நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இதோட ஆட் பண்ண வேண்டியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட்டும் ஹனியும். உங்களுக்கு பிளாக் சால்ட்டோட டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒயிட் சால்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு போட்டால் போதும், கொஞ்சமாக போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹனியும் சால்ட்டும். முடி கொட்டவே கொட்டாது. நீங்கள் வெள்ளரிக்காய் பதிலாக வெண்பூசணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இதை காட்டினா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ரிசல்ட் கிடைக்கும். Okay, bye, take care.